பிரைஸ் தி லார்ட். இன்றைய அதிகாலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே கவலைப்படாதே, மகளே உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நாம் விசுவாசிப்போமா, அவர் நமது கண்ணீரை துடைப்பார் என்று. நாம் விடும் கண்ணீர் யாவையும் கர்த்தர் காண்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாரோ ஒருவருக்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று. நாம் தனிமையில் அழுவதை அவர் பார்த்து கொண்டிருக்கத்தான் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஐயோ நான் இனி என்ன செய்வேன், எங்கு செல்வது என்று தெரியவில்லையே என மனவேதனையில் இருட்டில் தனியாக அழுது கொண்டிருக்கும் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே உன் கண்ணீரை இந்த அதிகாலையில் துடைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம் விசுவாசத்தோட நாம் உறுதியாய் பற்றியிருக்கோம். ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்காக நாம் வெகு நாட்களாக அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அடுத்த மாதம் எனது வேலைக்கான ப்ராஜெக்ட் முடிகிறதப்பா, என்னை நம்பிதான் எனது குடும்பம் இருக்கிறதப்பா, நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று நமது கண்ணீரை கர்த்தர் என்று காண்கிறார். ஆண்டவரே, எனது மகளுக்கு ஒரு திருமண வரம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே, எனது மகளின் வயது போய்கொண்டே இருக்கிறது, ஆனால் நல்ல ஒரு திருமண வரன் அமையவில்லையே என்று ஏங்கும் அநேக பெற்றோர்களின் கண்ணீர்கள் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் நின்றிருக்கிறார். என் மகன் துன்மார்க்கமாய் நடந்து இந்த சிறு வயதில் பாவ வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறானே தகப்பனே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று ஏங்குகிற அநேக பெற்றோர்களின் கண்ணீர்களை கர்த்தர் காண்கிறார் என்று. நீ அழுது அழுது சோர்ந்து போய் காணப்படுகிறோமா, கவலைப்படாதே, நீ உன் விசுவாச ஜெபத்தில் அக்கினியாய் தரித்திரு. தாவீது அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய துருத்தியில் வைத்திருந்தார். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் போது மிகவும் மோசமான நிலையில் அவரது மனநிலைமை இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, என் கண்ணீர்கள் உன் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது ராஜா கேட்டது போல, நாமும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே எனது கண்ணீர்கள் உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று நாம் இன்று கேட்போமா. கர்த்தர் கண்டிப்பாக இன்று நமது கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய எனக்கு உன் கண்ணீரை மாற்ற மாட்டேனோ என்று நம்மை பார்த்து இந்த அதிகாலை வேளையில் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், நாம் அழுதது போதும், கர்த்தர் இன்றைய நாளில் நமது கண்ணீர்கள் யாவையும் துடைத்து நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் விசுவாசத்திலே ஜெபத்திலே முழங்காலில் நின்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்று நமது கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் கண்மலையும் இப்பருமாகி எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில் எங்கள் கண்ணீர் யாவையும் நீர் துடைப்பேன் என்று எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மீதியான நேரங்களில் இந்த நாளை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்து பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான நாளிலும் அதிகாலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று. நாம் விசுவாசிப்போம், கர்த்தருடைய மகிமை காண்போம்.